நேற்றைய எபிசோடும் எப்பயும் போல தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் முந்த நாள் நடந்த கேம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே நேற்றைய எபிசோடு ஸ்டார்ட் ஆகி போயிருந்துச்சு. அதுல இந்த பால் பிடிக்கிற விளையாட்டு எப்பயும் போல போய்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நேற்று யார் நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படின்ற ஒரு வரிசைப்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அதுல பெரிய ஒரு போட்டியே நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்து முதல் இடத்துல ரியோவும், ரெண்டாவது இடத்துல ரம்யா பாண்டியனும், மூணாவது இடத்துல சோமு வந்திருந்தாங்க, நாலாவது இடத்துக்கு பாலாவும், அஞ்சாவது இடத்துல ஆரியும், ஆறாவது இடத்துல அனிதா, ஏழாவது இடத்துக்கு சிவானி, எட்டாவது இடத்துல கேபி வந்திருந்தாங்க. சிவானி இதுல ஏழாவது இடத்து கூட இவங்க பொருத்தமா அப்படின்றது கூட தெரியல, இவங்க விளையாண்டாங்களா இல்லையான்றது கூட தெரியல. இருந்தாலும் அவர்களுக்கு அதுக்கு பெருசாவே எல்லாரும் சேர்ந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த இடம் கூட கிடைச்சிருந்துச்சு. அதை தாண்டி நேத்து எபிசோட்ல சோம் நல்லா விளையாண்டுருக்காருன்னு சொல்லலாம். சாதாரணமா இருக்கிறதை விட சோம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரி ஆட்டத்தை கம்மி பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பாலா நேத்து படு வேகமா விளையாண்டுருந்தாரு, அனிதா எப்பயும் போல அறகுறையாவே தான் விளையாண்டுருந்தாங்க, சிவானியோட விளையாட்டுல நேத்து சிரிப்பே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம், கேபி கெத்தாவே இருந்தாங்க, அதனால வரிசைப்படுத்தல கடைசிக்கு தள்ளிட்டாங்க. சரி, இது இப்படி இருக்க நேத்து வரைக்கும் நடந்திருக்க அன்அஃபிஷியல் ஓட்ஸ்ல யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, யார் வெளியே போவாங்க, யார் உள்ளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கணிப்பை தான் பார்க்க போறோம். இதுல எப்பயும் போல முதல் இடத்துல ஆரி இருக்கிறாரு. ஆரி 50% வாக்குகளை எடுத்திருக்காரு. இது இவருக்கு பைனலுக்கு போறதுக்கான வாய்ப்பை குறையத்தான் செய்யும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. ரெண்டாவது இடத்துல கேபி இருக்காங்க, இவங்க 115,240 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது மொத்த ஓட்ஸ்ல 17.85% இருக்குது. ஸோ இவங்க கூட நல்லாவே விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஓட்ஸ்லயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கூடிக்கிட்டே தான் வருதே தவிர ஒரு நேரத்தில் கூட குறையத காண கிடைக்கல. முண்டி அடிச்சு மூணாவது இடத்துல எப்பயும் போல சிவானி இருக்கிறாங்க. இவங்க 96,284 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது மொத்த ஓட்ஸ்ல 14.91% இருக்குது. அதுக்கப்புறமா ஆஜித் இருக்கிறாரு. ஆஜித் எப்படி யாரோட வந்தாலும் கூட ஆஜித் கடைசிக்கு முதல் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இவர் எடுத்திருக்கிறாரு 83,774 ஓட்ஸ் எடுத்திருக்கிறாரு. இது மொத்த ஓட்ஸ்ல 12.98% இருக்குது. அடுத்ததா கடைசி இடத்துல அனிதா இருக்கிறாங்க. இவங்க 53,137 ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இது மொத்த ஓட்ஸ்ல 8.23% இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கடைசியா விக்ட் பண்ணி அனுப்பின அர்ச்சனாவை நாம சரியாவே தான் விக்ட் பண்ணுவோம், ஓட்ஸ்ல யாரு குறைவா எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. அதனாலயே நம்மளுக்கு சொல்ல இயலாது இந்த வாரமும் அதையே செய்வாங்க அப்படின்றது சொல்ல இயலாது. ஏன்னா கடைசியா அர்ச்சனா போனனால எல்லாரும் நம்புவாங்க இந்த ஓட்ஸ் படி தான் சரியா தான் அனுப்புவாங்க போல அப்படின்னு சொல்லி. இந்த தடவை அனிதா போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆஜித்தை வெளியே தள்ளிட்டு அனிதா உள்ளுக்கு வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இனிவரும் நாட்கள்ல நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல வோட் போல் ஒன்று இருக்குது. ஸோ அதுல போய் நீங்க யாருக்கு வோட் பண்றீங்க அப்படின்றத பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை நல்ல தரமான வீடியோ ஒன்று தந்துடலாம். நன்றி, வணக்கம்.